போன பாட்டில் பாட்டி இவங்களோட சாப்பாட்டில் வசியம் வந்து கலந்ததையும் அதை சாப்பிட்டு ஹீரோயின் அடித்த லூட்டையும் பார்த்தோம். இந்த பாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நம்ம கம்பெனி சார்பாக ஒரு ப்ரைடல் மேக்கப் ஃபங்க்ஷன் இருக்குது, நீ வேணால் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். இவனை வேகமாக கிளம்பி இங்கே போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாடல் இருக்காங்க, அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினும் இவங்களுக்கு இந்த மேக்கப் பத்தாது, வேறு மாதிரி மேக்கப் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறா. அப்போ அந்த மேனேஜரும், என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ரொம்ப கோபமாக கேட்குறா. அவங்க தான் நம்ம கம்பெனியோட புது ஆன்லைன் ப்ராட்காஸ்டர், அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கோ அவங்களே பண்ணட்டும்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவே சொல்லிட்டான்ல, அப்புறம்னா அவளை மேக்கப் பண்ண விட்றாங்க. ஹீரோயினும் மேக்கப் பண்ணுறான். மேக்கப் பண்ணி முடித்த பிறகு அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கேருந்து மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும், சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஹீரோவுக்கு அதை விட பெருமையாக இருக்குது. காரில் போகும்போது, உனக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு மீன் குழம்பு கறி குழம்புன்னு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவளும், நம்ம ஆட்டிக்க கூடாதுல்ல அதான்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை இது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தோணுதில்லை, அதனால தான் எழுதுறேன்னு சொல்லி சமாளிச்சிட்றா. ராத்திரி ஆகுது, ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தேடி பார்க்குறான். இங்கே ஒரு ஓட்ஸ் பாக்கெட் இருக்குது, அதை எடுக்கலான்னு பார்க்குறான். அது அவளுக்கு எட்டவே மாட்டேங்குது. அவளை ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு வழியாக எடுக்கிறா, பார்த்தா அது அவள் தலையிலே விழுகிற மாதிரி வந்துடுது. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடறான். எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் ஓட்ஸ் செய்யலான்னு வந்தேன்னு அவள் சொல்கிறா. எனது பசிக்குதா, பசிக்கிறதுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டா போதுமா, இரு நான் உனக்கு எதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே இருக்கிற நூடுல்ஸ் மற்ற எல்லாத்தையும் வச்சு விதவிதமாக ஏதோ சமைக்கிறான். சமைச்சு முடிச்சுட்டு ரெண்டு பவுலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஹீரோயினும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்றான். ஹீரோவும், உனக்கு சமைக்க தெரியாதா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் சாப்பிட போகிறேன்னு கேட்குறான். அதுக்கு அவளும், எனக்கெல்லாம் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிடைக்கிறதே கஷ்டம், அதுவும் சில நேரம் மேகி மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவேன், அவ்வளோ பசியில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோவும், என்னது சாப்பாடுக்கு கஷ்டமா, உனக்கு நிறைய சொத்து பணம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயினும், ஆஹா இவன் பிரியான்சியை பற்றி விசாரிச்சிருப்பான் போலன்னு நினச்சிட்டு, ஆமாம்மா நிறைய பணம்லாம் இருந்துச்சு, நான் தான் வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவ்வளவா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்றா. ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டே, நீ ஏன் சாப்பிடாமல் இருக்க, நீ ஏன் சாப்பிடுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும், நான் லேட் நைட்டில் சாப்பிட மாட்டேன், உனக்காக தான் சமைச்சேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும், அப்புறம் எதுக்கு நான் ரெண்டு பவுலில் கொண்டு வந்த, ஒரு பவுலே கொண்டு வந்திருக்கலாம்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும், ஏன் உனக்கு மறந்துருச்சா, எனக்கு ஈவன் நம்பர் அப்சஷன், இப்படி தான் பழக்க தோசத்தில் ரெண்டு தான் எடுத்துட்டு வந்துடுவேன், அதில் உனக்கு எதுவும் ப்ராப்ளமானு கேட்குறான். அப்போ அவளும், சரி உனக்கு எப்போலேருந்து இது வந்துச்சு, நீ தானே உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறா. இவன் அட்வைஸ் பண்ணுறது கேட்கவும் உனக்கு சம கோவம் வந்துடுது. ஹீரோ கோமாக்கிற பார்த்த ஹீரோயினும், நான் உனக்கு கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லலை, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி தான் கேட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அவனும், நீ என்னை பற்றி அக்கறைப்பட வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், இனிமேல் நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஒரு பார் தான் காட்டுறாங்க. பச்சை முத்துவும் நந்தினியும் யார் நிறையா தண்ணி அடிக்கிறாங்கன்ற போட்டி வச்சுருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு மட்டையிடுறாங்க. நந்தினியும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, இனி நான் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டேன், நான் எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரில, நீ தான் என்னை வந்து வீட்டில் விடணும், சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டு போன்னு சொல்கிறா. ஹீரோயினும் வேகமாக அந்த பார்க்கு கிளம்புறா. ஹீரோயினும் அந்த பார்க்கு போய் பார்க்குறா. அங்கே நந்தினியும் பச்சை முத்தும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும், நம்ம கொஞ்சம் ஹார்ஸாக தான் பேசிட்டோமோ, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவளை காணோம். சொல்லாமல் எங்கே போய் துளைஞ்சான்னு தெரிலையே, அவளை தேடணுமேனு சொல்லிட்டு தேட சொல்கிறதுக்காக பிஏவுக்கு ஃபோன் பண்ணுறான். பிஎம் ஃபோன் எடுத்துகிட்டு, வணக்கமுங்க சார், என்ன பண்ணுறீங்க சார், நல்லா போதையில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கம் அங்கிட்டு ஹீரோயின் பேசுகிற வாய்ஸும் அவனுக்கு கேட்குது. ஏண்டி நந்தினி இவ்வளோ தண்ணி அடிச்சிருக்க, உனக்கு பைத்தியம் அடி, வா கிளம்பனு அவள் திட்டிக்கிட்டு இருக்கா. இவரோட வாய்ஸ் அப்படியே ஹீரோக்கு கேட்குது. இவங்க எல்லாரும் ஒரே பாரில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. வேகமாக அந்த பாரோட பேரை கேட்டால் அவனுக்கு கிளம்பி வர்றான். இந்த பக்கம் பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனும் ஹீரோயினை பார்த்ததும் அவகிட்ட போயிட்டு, ஏண்டி பிரியான்சி, என்கிட்ட வாங்கின கடனெல்லாம் திரும்ப கொடுத்துட்ட, ரொம்ப பெரிய பணக்கார ஆகிட்ட போல, அதெல்லாம் இருக்கட்டும், என் கூட சேர்ந்து ஒரு கிளாஸ் ஒயின் குடி, வா வான்னு அவளை போட்டு இழுத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ இங்கே வந்துடுறான். அவன் மேலேருந்து கையேறான்னு ஹீரோ கத்துறான். அதுக்கு அவனும், நீ யாருடா நடுவில், நான் என்னமோ பண்ணிட்டு போவேன், போடான்ங்கிறான். ஹீரோவும் செம்ம கோமாகி அவனோட ஃபைட் பண்ணி ஒரு வழியாக ஹீரோயினை காப்பாற்றிடறான். இவன் இவளுக்காக ஃபைட் பண்ணதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே வந்த அவங்களும் நந்தினியையும் பச்சை முத்துவையும் ஒரு டாக்ஸியில் ஏற்றி விட்டு நல்லபடியாக வீட்டில் போய் சேருங்கன்னு அனுப்பி விட்றாங்க. நடந்து வரும்போது ஹீரோயினோட ஹீல்ஸ் ஒரு ஓட்டுக்குள்ளே மாட்டிக்கிது, அவளால் அதை எடுக்கவே முடியல.
இதை கவனிச்ச ஹீரோவும் அவகிட்ட போய் எந்த வேலை உருப்படியா செய்யறன்னு சொல்லிட்டு ஆலைக்கா தூக்கிட்டு போறான். ஹீரோயினும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் டாக்ஸில் போன பச்சைமுத்தும் நந்தினியும் என் வீட்டுக்கு தான் போகணும் என் வீட்டுக்கு தான் போகணும்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அவனோட காலில் இருக்கிற பொண்ணுக்கு பேண்டைட் போடலான்னு பார்க்குறா. இதை கவனிச்ச ஹீரோவும் லூசாடி நீ இப்போ பேண்டைட் போட்டினா அந்த பொண்ணு இன்னும் தான் பெருசாகும், ஃபர்ஸ்ட் அதுக்கு மருந்து போடணும், அப்போ தான் அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்றான். உன் காலில் புண்ணு இருக்குல்ல, நீ மெத்தையிலே கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோ, நான் சோபாவில் படுத்துக்கேன்னு சொல்லிட்டு அவன் போய் சோபாவில் படுத்துக்கிறான். இதை பார்த்துக்கிறேனும் இவன் கொஞ்சம் நல்லவனாக தான் இருப்பான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. டாக்ஸி டிரைவர் இவங்க ரெண்டு பேர் தொல்லையும் தாங்க முடியாமல் நந்தினி வீட்டிலே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. மறுபடியும் ரெண்டு பேரும் நான் தான் ஜெயிச்சேன் நீ தான் ஜெயிச்சேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளாண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபயர் ஆகிடுது, அப்படியே மிங்கிள் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் மொதல் நாள் என்ன நடந்துச்சுன்னு புரியுது. இவனும் வேகமாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு இங்கே பாரு நேற்று ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அது எல்லாத்தையும் மறந்துடும் சொல்கிறான். அதுக்கு நந்தினியும் கோவமா அதே தாண்டா நானும் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே நடக்கலை எல்லாத்தையும் மறந்துடு இப்போ என் வீட்டை விட்டு வெளியே போடான்னு கத்துறா. அவனும் வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் குணா ஆஃபீஸை காட்டுறாங்க. ஹீரோனோட காலில் புண்ணு இருந்ததை அவன் பார்த்துருப்பான்ல, அதனால் புண்ணே வராத மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஹை ஹீல்ஸ் அவனோட டிசைனரை செய்ய சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு ஒரு நல்ல அழகான ஹை ஹீல்ஸ் செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாள். குணாவும் அதை ஹீரோனுக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த ஹீல்ஸ்குள்ளே ஒரு கார்டு இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. விஜய் நடித்த பட வாரிசு, இது என்னோட பரிசு, இப்படிக்கு குணா அப்படின்னு கவிதை எழுதி வச்சுருக்கான். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவும் வேகமாக ஹீரோன் கிட்ட போய் அந்த கார்டை வாங்கி படித்து பார்க்குறான். அதை படித்தது அவனுக்கு செம கோவது. இதெல்லாம் ஒரு கவிதையாக கிறுக்கி மாதிரி எழுதி வச்சுருக்கான், இதை நீ அவங்ககிட்டே கொடுத்துரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கேக்குள்ள ஒரு செல்ஃபை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைன் டிசைனான நிறைய ஷூஸ் இருக்குது. அதுலேருந்து ஒன்று எடுத்து வந்து ஹீரோன் காலில் போட்டு விட்டுட்டு உனக்கு ஹை ஹீல்ஸ் தான் ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவனோட காலில் புண்ணு இருக்குது, இந்த புண்ணு ஆனதுக்கப்புறம் நீ ஹை ஹீல்ஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறான். இவன் இப்படி இவளோட காலில் மாட்டி விட்டதா அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. குணா அனுப்பின ஹீல்ஸை அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சிடறா. இவன் போட்டு விட்டா அந்த ஷூவோடையே வெளியே போகிறான். இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கும் ஜாலியாக இருக்குது. ஹீரோயினும் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த பக்கமாக அந்த குணாவும் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை வேகமாக வண்டியில் ஏற்றிக்கிறான். போகிறப்ப அவள் காலில் இருக்கிற ஷூவை பார்த்துட்டு நான் அனுப்பின ஹீல்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் ஷூ போட்டிருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவளும் இல்லை இல்லை நீங்கள் அனுப்பின ஹீல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் இப்போல்லாம் எனக்கு ஹீல்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் இனிமேல் ஷூ தான் போடலான்னு பார்த்துருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் பரவாயில்ல பரவாயில்ல அது உங்கள் இஷ்டம்தான்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. போய்கிட்டு இருக்கப்ப அங்கிட்டு ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ அவனும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், நம்ம நேரம் இங்கே கொஞ்சம் இருந்துட்டு போகலாமான்னு கேட்குறான். அவளும் சரின்னு சொல்லிடுறான். அங்கே கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன பிள்ளை இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்காக ஃபாரினுக்கு போயிட்டேன், என்னோடய சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் மறந்துருந்தாலும் எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அப்பப்போ இங்கே வந்துட்டு போவேன்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதை கேட்டவனும் உங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை இப்போ தான் பிடிக்குன்னு சொன்னீங்களா அதை வச்சு தெரியும்னு சொல்லி சமாளிச்சிட்றா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பைப்லேருந்து தண்ணி வெளியே வர மாதிரி இருக்குது. இவ்வளோ வேகமாக நிலங்க நிலங்க தண்ணி வரப்போகுதுன்னு சொல்கிறா. ஆனால் அந்த பைப்லேருந்து அப்படி தண்ணி எதுவும் வரல. ஹீரோயினும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் வாங்க போகலான்னு சொல்கிறான். குணாவும் அந்த பைப்பை பார்க்குறான். அந்த பைப்பை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது. ரொம்ப தீவிரமாக யோசிச்சு பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஞாபகம் வருது. சின்ன வயசில் இந்த வழியாக தான் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவான். அந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பைப்பில் வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கும். அப்போ அவன் கூட வந்து அந்த பொண்ணு வேகமாக அவனை மறைச்சிட்டு அந்த தண்ணி படாமல் காப்பாற்றுவா. நீ எதுக்காக எனக்கு பதிலாக தண்ணியில் நினைஞ்சேன்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் நீ வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் அவனோட பேக்கில் இருக்குல்ல, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும் வேகமாக அவன் வரைஞ்ச டிராயிங் எடுத்து பார்க்குறான். அது கொஞ்சம் நனைஞ்சு போயிருக்கு. அதை பார்த்து அவளும் இவ்வளோ பண்ணி இது நனைஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணுறான். அதுக்கு அவனும் கவலைப்படாத நான் இதை விட சூப்பராக உனக்கு வரைஞ்சி காட்டுறேன்னு சொல்கிறான். ஆ உன்னால் வரைய முடியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அப்போ அவனும் இனிமேல் இந்த மாதிரி என்னை காப்பாற்றுன்னு நடுவில் வராதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் நான் உன்னோட ஃப்ரெண்டாச்சே கண்டிப்பாக வருவேன் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இந்த பொண்ணோட பேர் தீபன்ஷி. ஆமாங்க நம்ம ஹீரோயின். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவனும் அப்போ நீ தீபான்ஷி தானே, ஏன் பிரியான்ஷின்னு சொல்கிற, இல்லை நீ தீபான்ஷியா இல்லை பிரியான்ஷியா எனக்கே தெரியலையேன்னு அவனுக்கே குழப்பமாக இருக்குது. ஆனாலும் ஹீரோயின் கிட்டே எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டே
நான் ஏன் எப்போ எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன், என்னால் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது இனிமேல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் குணாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல். ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் குணாவுக்கு வந்து ஃபாரின் போனால சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே போயிருக்கும் போல். இதோடு இந்த பாட்டு முடியுது, அடுத்த பாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ட்ராமா ஃபுல்லாகவே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.